அனைவருக்கும் வணக்கம் நான் கதிர்வன் தமிழ் கிரிப்டோ மீடியா சேனல் இந்த சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க வந்து பெல் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஓகே ஸோ இந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பப்போ அப்டேட் வந்து உங்களுக்கு வரும்போது தான் உங்களுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நியூவாக வரவங்களுக்கு முக்கியமாக அந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஸோ இந்த டைமில் வந்து காயின்ஸ்லாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஓகே அதுக்கு முன்னாடி பிடிசி வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு இருபதாயிரத்தி ஓகே ஸோ இருபதாயிரத்தி எழுநூறு டாலர் வரலும் போயிட்டு திருப்பி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு ஓகே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன பொறுத்த ஒரு பாசிட்டிவான ஒரு மூமெண்ட்டு தான் ஓகே ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி மூணாயிரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு அப் ட்ரெண்டாக இருக்கிறதுக்கு கன்சிடர் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கனாலும் ஆராய்ச்சி பார்த்திங்கனாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் அபோவ் தான் இருக்குது ஸோ கீழே பார்த்திங்கனா தெரியும் டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப் ட்ரெண்டுக்கான மூமெண்ட்டில் இருக்குது அது இல்லாமல் எலன் மாஸ்க் வேற டிப் போட்டிருந்தாரு நேற்றி ஸோ இந்த டோஜி காயின் வந்து நான் இன்னும் ஹோல்டு பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஹிண்ட்டு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் ஸோ இன்னும் நான் வந்து கிரிப்டோ ஹோல்டு பண்ணி தான் இருக்கேன் சேல்ஸ் பண்ணல அப்படின்னா ஸோ நிறைய பேர் வந்து வாங்குங்க அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம்தான் ஸோ இது வந்து டோஜி காயின்ன்றது நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்க வேணாம் இது வந்து பொதுப்படையாக வந்து இப்போ இன்வெஸ்டார்ஸ் இது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்களா ஸோ ரைட் டைம் டு பை அப்படின்றது மாதிரி அர்த்தம் ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வாங்கி வைக்கணுமோ வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இன்னும் பதிமூணாயிரம் போகும் டாலரு பதினஞ்சாயிரம் டாலர் போகும் அப்படின்னா மேபி அதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் அப்படி போனாலும் திருப்பி அகைன் வந்து ரிட்டன் ஆகிடும் அப்படின்றது தான் உண்மை ஓகே ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து போட்டிருக்க அசல் வந்து நமக்கு ரெக்கவரி ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த கேண்டில் ஸ்டிக்கு நல்லா டவுன் ஆகிட்டு திருப்பி அதுலேருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு ஒன்றும் இல்லை இது ஒரு ஒன் வீக் கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கேண்டில் ஸ்டிக் ஒரு 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 வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு அப் ட்ரெண்டு வந்ததுனாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ பேனிக்கெலாம் ஆகாதீங்க ஹோல்டு பண்ணுங்கள் ஸோ இன்னைக்கு வாங்குகிற அமௌண்ட் வந்து அதிகபட்சம் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதன்ற மாதிரி அதாவது சீக்கிரம் வரத்துக்கும் அதிகமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் ஹோல்டு பண்ணணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்ட வந்து அசல் ப்ளஸ் ப்ராஃபிட்டோடு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஓகே அதே மாதிரி வந்து பீடுபியில் யாருக்காவது ஃபண்டு தேவைப்பட்டதுனா த்ரீ பர்சன்டேஜ் சார்ஜ் ஆகும் பண்ண தெரியாதவங்க மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் நான் வந்து கைடன்ஸ் பண்ணுறேன் பண்ண தெரிஞ்சவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ பைனான்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு நம்ம டேரெக்டாக வாங்கி அனுப்பலாம் ஓகே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கமாண்டை வந்து தெரியப்படுத்துங்க அதே மாதிரி மற்ற எல்லா ஆல்ட்டு காயின்ஸ் நீங்கள் என்னென்ன காயின்ஸ் வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இந்த மாதிரியான ரேஞ்சில் ஓரளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க நல்ல பீக் ஆனதுக்கப்புறம் வாங்கிறது வந்து சரி இருக்காது மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரியான டைமில் வாங்குனீங்கன்னா தான் நீங்கள் வாங்கினது அதிகமான ரேட்டு வாங்கினதில் நல்லா ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சந்தேகம்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்